சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மீன்கடைகளில் ஃபார்மலின் ரசாயன மூற்றி பதப்படுத்தப்பட்ட 200 கிலோ மீன்கள் நண்டுகள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. விற்பனை செய்த 3 கடைகளுக்கு 2000 ரூபாய் வீதம் 6000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. கடை வியாபாரிகளிடம் கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்யக்கூடாது என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட மீன்களை நகராட்சி குப்பை கிடங்கில் ஃபினாயில் ஊற்றி அழித்தனர். கலந்து கெமிக்கல் எது கலக்கிறாங்க, கெடாமல் இருக்கிறது. இந்த ஃபார்மலின் வந்து எதுக்காகனா அந்த குணம்லாம் கெடாமல் இருக்கும் பாருங்க, அதுக்கு பயன்படுங்க. இல்லை அங்கனைக்கில டெஸ்ட் பண்ண முடியலாம், இங்கே வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல நாங்கள் அங்கே வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, எங்களை கூப்பிடுங்க. அப்புறம் மீன் இனிமேல் வாங்கும்போது மேக்சிமம் பில்லு தனிச்சு பண்ணு.